எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் பார்த்துட்டு ஒரு பேஸ் கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யக் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலே எங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், எக் எடுத்துக்கலாம், அது கூட தக்காளி, மிளகு, அது கூட அன்னாசி, அது கூட அன்னாசி போன்னு, சோம்பு, மல்லி, சீரகம், மிளகாய்த்தூள், வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, அது கூட தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிட்டோடனே ஃபஸ்ட்டு வந்து மல்லி போட்டுக்கலாம், அது கூட தேவையான அளவுக்கு சோம்பு, தேவையான அளவுக்கு சீரகம், அது கூட மிளகு, அன்னாசி பூவும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்ததை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம், அது கூட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வச்சுருந்த தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒரு முட்டையாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக் சுக்காக்கான மசாலா ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஒரு எக்காக போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும், நம்மளுடைய எக் சுக்கா ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மட்டன் சுக்கா பார்த்துருப்போம், சிக்கன் சுக்கா பார்த்துருப்போம், ஆனால் இது டிஃப்ரெண்ட் ரெசிபி. இன்ஷால்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பெப்பர் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு சளிக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்ஷால்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலே எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்கிறது ருபீஸ் கிரியேஷன் சேனல். இன்ஷால்லாம் திரும்பி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.